அனைவருக்கும் வணக்கம். என்னப்பன் சொக்கநாதனையும் என் குருநாதர் தம்புரான் சுவாமிகளையும் வணங்கி நாம் இன்றைக்கி துவாதசி திதியை பற்றி பார்க்க போகிறோம். துவாதசி திதிக்கு துலாம் மகரம் ரெண்டு பாகவத்துக்கும் சூரியனுடைய ஒளி கிடைக்காது. துலாம் சுக்கரன், மகரம் சனி பகவான். சுக்கரன் கலத்திரம், சனி பகவான் தொழில் கர்மக்காரகன். துவாதசி திதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் மூலியமாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, சுக்கரன் பிரதான திதி, சூன்யாதிபதியாக வந்துடுவார், இருட்டாதிபதியாக வந்துடுவார். அப்போது வாழ்க்கை துணையின் மூலியமாக நீங்கள் ஏதோ ஒரு காரியம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வெற்றி அடையாது. துவாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு ஒருவேளை சுக்கரன் 3/8/12 போய் மறைந்து விட்டால் ராஜயோகத்தை கொடுக்கும், அதுக்கு 100% உறுதி. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், இருட்டு கிரகம் போய் உங்கள் லக்னத்துக்கு 3/8/12 மறைந்து விட்டால் ராஜயோகத்தை கொடுக்கும். இப்போ துவாதசி திதியில் பிறந்த ஒருத்தர் தன் மனைவியோட நகையை அடமானம் வச்சு ஒரு தொழில் தொடங்குறாருன்னு வச்சுங்க, தொழிலும் போகும், நகையும் போகும், மனையும் கோச்சிட்டு போயிடுவாங்க, எல்லாமே இல்லாமல் போயிடும். அதுதான் துவாதசி திதிக்கு உண்டான விஷயம். ஸோ அந்த துவாதசி திதியில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஆணாக இருந்தால் பெண் மூலமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாகவும் தோல்வி சந்திப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, அதில் உங்கள் கணவரை கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் துவாதசி திதியில் பிறந்திருந்தால் உங்கள் கணவர் கண்டிப்பாக அந்த கடையை முடிச்சிடுவார். இது நிறைய பேர் லைஃப்பில் நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்குறோம். நல்லா தான் சார் இருந்துச்சு, நான் போயிட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, என் மனைவி கொண்டே உட்கார வச்சேன். ரெண்டு கடை ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு கடையில் கொண்டே மனைவி உட்கார வச்சுருப்பார், இவர் ஒரு கடையை பார்த்துருப்பார். கண்டிப்பாக அங்கே ஆரம்பித்த கடை தோல்வியை சந்தித்து இதுவும் சேர்ந்து தோல்விக்குள்ளே போகும். இதை வந்து ஏன் ஒருத்தர் கூட எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தார், ஏன் சார் நெகட்டிவாகவே சொல்கிறீங்க, பாசிட்டிவாகவே சொல்லுங்கள் சார் அப்படின்னு. பாசிட்டிவாகவே சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான் சாமி. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த ஒவ்வொரு திதியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல நமக்கு என்ன நோய், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மருந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ராஜயோகத்தை சந்திச்சுருவோம், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஸோ இந்த துவாதசி திதியில் பிறந்தவங்க கண்டிப்பாக வாழ்க்கை துணையின் மூலியமாக பிரச்சனையை அனுபவிப்பாங்க. அதே போல் மனைவியின் மூலமாக குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறதும் வந்து சேரும். இந்த துவாதசி திதியில் பிறந்தவர்கள் மனைவிக்கு எந்த விதமான உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. இந்த கல்யாணம் பண்ணும்போது உன் தம்பிக்கு நான் வேலை வாங்கி தரேன், உன் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படியெல்லாம் வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. ஏன்னா இங்கே சனி பகவான் உறவு, இங்கே சுக்கிரவன் கலத்திரம். ஸோ இந்த கலத்திரத்தின் ரீதியாக அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. உன் தம்பிக்கு வந்து எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி வேலை வாங்கி தர்றேன், இல்லை எங்கள் அண்ணன் கம்பெனியில் வேலை வாங்கி தர்றேன், உங்கள் தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை இருக்குது நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படியெல்லாம் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காமல் உங்களுக்குள் உறவு விரிசல்கள் வரும். அந்த மாதிரி நீங்கள் கமிட்மெண்ட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் திருமணமாகாத துவாதசி திதியில் பிறந்திருந்தால் உங்கள் திதிக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதன் பிறகு உங்கள் திருமணத்தை செஞ்சுங்க. இந்த திதி அதன் பிறகு வேலை செய்யாமல் போகும். கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி சுக்கரவன் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். கோயில் கும்பகோணம் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த துவாதசி திதியில் பிறந்தவர்கள் மனைவி மூலமாக, கணவன் மூலமாக யோகத்தை சந்திக்க வேண்டுமாயின், ஒன்று சுக்கரன் 3/8/12 மறைந்திருக்க வேண்டும், இல்லையெனில் உங்களுக்கான கோயிலுக்கு நீங்கள் போகணும். வாங்க, உங்களுக்கு ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறது அப்படின்னா நான் ஆன்லைன்லேயே பார்த்து சொல்லிடுவேன். நான் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் ஏஎம்சி மருத்துவமனை அருகில் சோலாபுரியம்மன் காசிபான லிங்கேஸ்வரர் மாதேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறேன். இதுக்கு மேயர் கோயில் அப்படின்னு பேர். ஸோ திருப்பூர் மாநகரின் முதல் மேயர் எடுத்து புரணமைத்ததால் இதுக்கு மேயர் கோயில்னு பேர். வாங்க, நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நமக்காக இந்த வீடியோ எடுத்து நமக்காக டெய்லியும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற திரு எஸ்எஸ்டி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், நம்மளோட பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், என் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நான் என்ன சொல்கிறேங்கிறத கேட்குறீங்க. உங்களுடைய ஊக்கம் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ போட வைக்கிது. ஸோ உங்களையும் என்னையும் என் அப்பன் சொக்கநாதன் ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்வோடு இருப்போம் என வேண்டி இந்த நேரத்தில் என் அப்பன் சொக்கநாதனையும் என் குருநாதர் தம்புரான் சுவாமிகளையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.